பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வந்து சத்து ஊசின்னு ஒன்று போடுறாங்க, அதை தான் நீங்கள் கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது கிடா குட்டிகளுக்கு வந்து நல்லா வெயிட்டியாகும், குட்டிகளுக்கு அதை போட்டு விட்டோம்னா வெயிட்டியாகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு அந்த ஊசி தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி ஒரு ஊசி உலகத்திலே கிடையாதுங்க சத்து ஊசின்னு. அந்த ஊசியை போட்டோன்னா அந்த ஊசியில் எந்த விதமான விட்டமினோ மினரல்ஸோ ப்ரோட்டீன்ஸோ எதுவுமே கிடையாது. அந்த ஊசி என்ன பண்ணுது உள்ளே போயிட்டு அப்படின்னா, உடம்பு ஆட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழு இருக்குங்களா, பேரசைட்ஸ், வயிற்றில் குடலில் இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது, கண்ணில் இருக்கிறது, ஆட்டு உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அது வந்து நீக்கிறது. நீக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆடு ஆட்டோமேட்டிக்காக தீவனம் சாப்பிட ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு ஒரு 15-20 நாள் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் மினுமினுப்பாக சைனிங்காக தெரியும். அதை நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து சத்து ஊசி, அது போட்டதுனால தான் அது சத்து ஏறிச்சின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ஊசி உலகத்திலே கிடையாது சத்து ஊசி. சத்து ஊசின்னு விவரம் தெரியாதவங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பேர் நம்ம கடையில் போய் மெடிக்கலில் போய் வாங்கும்போது சத்து ஊசின்னு கேட்பாங்க, அவங்க அந்த மருந்து தான் கொடுப்பாங்க.